அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் போரூர் ஐயப்பன் தாங்கல் இந்த மாதிரியான பகுதிகளில் நீங்கள் வந்து இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த லேண்டை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் குறிப்பாக சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இந்த லேண்டை வாங்குறதா இருந்தாலும் இல்லைனாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஏரியாவில் லேண்ட் வாங்குறவராக இருந்தால் அது நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ வந்து போரூர் சரௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக போரூர் சரௌண்டிங் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஎல்எஃப் ஐடி பார்க் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஆனால் இன்றைக்கி அந்த ரோடு பட் ரோடுன்னு சொல்கிற அந்த ராமாபுரம்ல இருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஐடி செக்டார்ஸ் வந்துருச்சு. இன்ஃபேக்ட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சரவணா ஸ்டோரில் ஒரு முக்கியமான ஒரு சரவணா ஸ்டோர் கூட அந்த இடத்துல தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே இல்லாத பிராண்ட்ஸ் ஒருமே கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்கள் டிஎல்எஃப்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் பூந்தமல்லி டிமார்ட் வரைக்கும் உள்ள ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத பிராண்ட்ஸ் ஒருமே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லா பிராண்ட்ஸ் ஒரும் இருக்குது. ஏகப்பட்ட பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. ரிலையன்ஸோட சூப்பர் மார்க்கெட்டு, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கிற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் கூட எல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல டெவலப்டு ஏரியா. இங்கே மெட்ரோவோட வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70% வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் மேபி ஒரு 1 இயர் 1.5 இயருக்குள்ளே மெட்ரோ இந்த ஏரியாவில் இயக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மெட்ரோ இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அன்றைக்கி இந்த ஏரியாவோட லேண்ட் ரேட்டு ப்ராப்பர்ட்டி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறு அப்ரிஷியேட் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 1 இயர் 1.5 இயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் லேண்ட் ரேட்டெல்லாம் வந்து நிறைய அப்ரிஷியேட் ஆகும். பொதுவாக ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் நம்ம வந்து ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து அந்த டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஏரியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அதாவது லேண்டுடைய ப்ராப்பர்ட்டியுடைய ரேட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகும். அதே வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஏரியா, அதாவது நல்ல டெவலப் ஆகிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏரியாவில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்றைக்கி வடபழனிலேயோ இல்லை டி நகர்லேயோ போய் ஒரு இடத்த போய் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் சேச்சுரேட்டட் மார்க்கெட். அங்கே இதுக்கு மேலே பெரிய அப்ரிஷியேஷன்லாம் கிடைக்காது. இன்றைக்கி அங்கே போய் நீங்கள் ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா, இன்னொரு 5 வருஷம் கழித்து அந்த 5 கோடி ரூபான்றது 6 கோடி ரூபாயாக இருக்கும், இல்லை 7 கோடி ரூபாயாக இருக்கும். அவ்வளோதான் அதில் அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அதே இப்போ போரூர் மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50%க்கு மேலே இந்த ஏரியாலாம் வந்து டெவலப்டு ஏரியான்னு சொல்லலாம். அது இன்னும் இது டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதாவது இன்னும் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாக்கள் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ப்ராப்பர்ட்டி ரேட் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக இந்த ஏரியாவில் வந்து லேண்ட் ரேட் அப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து இப்போ விட்டால் இனிமேல் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த லேண்டை பற்றி சொல்லலை, நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்க்குற லேண்டை பற்றி சொல்லலை, இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்கிட்டயே வேறு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஐயப்பன் தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே, அதாவது அங்கே உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா மெட்ரோ ஸ்டேஷன் தெரியும், அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில், மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் என்கிட்ட வேறு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட்டு 9000 ரூபா இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஃபீட் 9000 ரூபா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில், ரெசிடென்சியல் தான், கமர்ஷியல்லாம் கிடையாது. ரெசிடென்ஷியல் உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9000 ரூபா போகுது. இன்னும் மெயின் ரோட்டுக்கு இன்னும் உங்களுக்கு க்ளோஸர், அதாவது மெயின் ரோட்டிலேருந்து 2வது 3வது பிளாட்டுங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 10000 ரூபா 11000 ரூபா வரைக்கும் கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே ரேட் ஏறி இருக்குது. அதே மாதிரி பையர்ஸும் இருக்காங்க, அதாவது வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து 3வது 4வது பிளாட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து 10000 11000 12000 கொடுத்து கூட வாங்குறதுக்கும் பையர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குது, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அதாவது நான் முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரி, டி நகரில் இன்றைக்கி 5 கோடி ரூபாய்க்கு வாங்கினா 5 வருஷம் கழித்து பார்த்தா அது 6 கோடியோ 7 கோடியோ ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே 5 கோடி ரூபாய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் 2-3 வருஷத்தில் அது டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து எனார்மஸாக இருக்குது. அதுதான் ஃபேக்ட். அப்படி தான் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த மாதிரி தான் வந்து டெவலப் ஆகிட்டே வந்திருக்கும்.
புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் வர்றது, ஒரு புது ஷாப்பிங் மால் வர்றது, ஒரு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வர்றது, இந்த மாதிரியான இல்லை ரோடை வைடன் பண்ணுறது, இந்த மாதிரியான புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த ஏரியாவுடைய லேண்ட் ரேட் வந்து ரொம்ப வேகமாக அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அது மாதிரி நேரத்தில் அது அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப குறுகிய காலத்திலே அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உயர்ந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இன்னைக்கு கண்டிஷனில், அதாவது இன்றைக்கி ஏப்ரல் மாதம் நம்ம 2024 இருக்கிறோம் இல்லையா, இன்றைக்கி கண்டிஷனில் இந்த ஏரியாவில் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் to 2 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 6000 ரூபாங்கிறது ரொம்ப ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் இன்னும் உள்ளே போனீங்கன்னா மெயின் ரோட்டரியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரையும் தாண்டி உள்ளே போனீங்கன்னா தான் 6000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் லேண்டு பார்க்க முடியும். அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ரேஞ்சிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபாங்கிறது ரொம்ப சாதாரணமான ப்ரைஸாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே இன்னும் சில லேண்டுகள் வந்து கிடைக்கும். அந்த இன்னும் சில லேண்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டா லேண்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அது அப்படியே சேல் பண்ணுற கண்டிஷனில் வந்து கொஞ்சம் விலையை கம்மியாக கொடுப்பாங்க. சரி, இந்த மாதிரி பட்டா லேண்டை வாங்கலாமா சார், பட்டா லேண்டு வாங்கிட்டால் அதுக்கு அப்ரூவல் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் எல்லா பட்டா லேண்டுக்கும் வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உறுதி கிடையாது. பட் தி எக்ஸிஸ்டிங் ரெசிடென்சியல் ஏரியாவாக இருந்தால் அங்கே வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தான் வந்து பெரும்பாலும் 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேண்டு காலி மனை இருக்குது அப்படின்னா அந்த மனையில் வந்து புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து அப்ரூவலுக்கு போவாங்க. அப்போ தான் லேண்ட் அப்ரூவல், அதாவது ரெகுலரைசேஷன் அப்ரூவல் வாங்குவாங்க, ப்ளஸ் வந்து அந்த பில்டிங்க்கான அப்ரூவலும் வாங்குவாங்க. பில்டிங்கே கட்டாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லேயோ இல்லை ஒரு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதாவது பரம்பரை சொத்துன்னு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லேண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க. அது அப்படியே தான் ஆஸ் இட் இஸ் தான் இருக்கும். எதனால் அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக அப்ரூவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கைட்லைன் வேல்யூவில் 10% வந்து ஓஎஸ்ஆர் கட்டணும், அந்த பணத்தை செலுத்தி தான் அப்ரூவல் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால அது நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. அது எதுக்கு சும்மா இருக்கிற லேண்டுக்கு போய் எதுக்கு இப்போ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லேண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கும். பட் அது வந்து ஒரு கிளியர் டைட்டில் பட்டாவோடு இருக்கா, அது ரெசிடென்சியல் ஜோனில் இருக்கா, ஏன்னா ரெசிடென்சியல் ஜோனில் இருக்கிற பட்டா லேண்டுக்கு தான் உங்களுக்கு அப்ரூவல் உடனடியாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அதுவும் அப்ரூவலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அது பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிற இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, இந்த துறை சார்ந்த ஆளுங்களுக்கு வந்து அது வந்து தெரியும், எந்த லேண்ட் வந்து எப்படி இருக்குது, இதுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு லேண்டுக்கு வந்து அப்ரூவல் ஈஸியாக கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது தெரியும். பட் புதுசாக ஒரு லேண்டு வாங்க வர்றவங்களுக்கு அது தெரியாது. அதனால் ஜென்ரலாகவே வந்து பட்டா லேண்டு வாங்குறதுல ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யுது. பட் அதை வந்து ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் மூலமாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு அது சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் வாங்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அது லாபகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். நான் சொன்ன அந்த வித்தின் 1 to 2 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஐயப்பந்தாங்கல் ஏரியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, போரூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது மெயின் ரோட்டிலேருந்து 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்ட் ரேட்டுங்கிறது இன்றைக்கி 6000 ரூபாய் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த லேண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4200 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான ப்ரைஸுக்கு கிடைக்கும்போது அப்போ இந்த ஒரு 1800 ரூபா கம்மியாக கிடைக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரூபா கம்மியாக கிடைக்குது. அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைட்லைன் வேல்யூவிலேருந்து உங்களுக்கு 10% ஓஎஸ்ஆர்னே கணக்கு வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு என்ன செலவாகிடும் நினைக்கிறீங்க? இந்த ஏரியாக்களோட கைட்லைன் வேல்யூ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 1300, 1400லேருந்து 1800 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கைட்லைன் வேல்யூ வரும். ஸோ அதிலேருந்து 10% அப்படிங்கிறது தான் வந்து ஓஎஸ்ஆர் கட்டணுங்கும் போது இந்த செலவுங்கிறது உங்களுக்கு 4200 ரூபாய்க்கு இந்த லேண்டை வாங்கினா கூட அதற்கு மேலே 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்ரூவலோடு சேர்த்து அப்படின்னு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும்போது 4400 ரூபாய்க்கு அப்ரூவ்டாக ஒரு லேண்ட் வந்து கிடைக்குது. எங்கே அப்படின்னா 6000 ரூபா அப்ரூவ்டு லேண்டு, 6000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் விற்கிற இடத்துல 4400 ரூபாய்க்கு உங்களுக்கு அப்ரூவ்டாக ஒரு லேண்ட் கிடைக்கி. நீங்கள் இன்னும் கோட் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி இன்னொரு 100 ரூபா கம்மி பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட 100 ரூபா லாபமாகுது. ஸோ இந்த மாதிரி லேண்டை வாங்கும்போது நம்பிக்கையான ஆட்கள் மூலமாக வாங்கணும். இப்போ நம்ம லேண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் எடுக்கிறதா இருந்தாலே
ஃபுல் டாக்குமெண்ட் செட்டை வாங்கி ஏ டு இசட் வெரிஃபை பண்ணி ஈசி போட்டு பார்த்து அதுக்கு எஃப்எம்பி கரெக்டாக இருக்கா, பட்டா வந்து கிளியராக ஆன்லைனில் அப்டேட் ஆகிருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் செக் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை பண்ணுறேன். ஸோ நான் ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்தேன், அதை எடுத்துகிட்டு நீங்கள் லீகலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக லீகலில் ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து பண்ணுவேன். சரி, எதுக்காக இந்த அளவுக்கு நான் லீகல் செக் பண்ணி லீகல் கரெக்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் எடுத்து பண்ணுறேன்னா அப்போ தான் அந்த வியாபாரம் நடக்கும். எனக்கு வந்து ஒரு வேலையை செஞ்சோன்னா அது எஃபெக்டிவாக ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டோ. ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து நம்ம டீல் பண்ணுறோன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணணும், அது ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். சும்மா வந்து ஆகாத ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து சேல் பண்ணி ஒருத்தட்ட கூப்பிட்டு பேசி நெகோஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு அட்வொகேட்டை கொடுத்து 10 நாள் பின்னால் அலைஞ்சி அவங்களும் அட்வொகேட்டுக்கான செலவுகள்லாம் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த குறைகள் இருக்குன்னு அட்வொகேட் திருப்பி அனுப்பிச்சாருன்னா அந்த கிளைண்ட்டு திரும்ப என்கிட்ட வரமாட்டாங்க, அந்த டீலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. ஸோ அது மாதிரியான விஷயங்களை நான் எப்போவுமே தொடரதில்லை. எனக்கு ஒரு டாக்குமெண்ட் நான் எடுத்து கொடுத்தேன்னா அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு நீங்கள் எங்கே போய் லீகல் பார்த்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு லீகல் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டோடு வரணும். அது மாதிரி ப்ராப்பர்ட்டிகளை தான் எடுத்து பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த லேண்டும் பார்த்தீங்கன்னா பட்டா லேண்டு, 2040 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இது வந்து நார்த்து ஃபேஸிங்காக இருக்குது. இதுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு கார்னரில் இருக்குது. இதுடைய என்ட்ரன்ஸு ஆக்சுவலி நார்த்து ஃபேஸிங் தான். நான் அந்த ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸு 4200 ரூபா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரூவல் விஷயத்த நான் இன்னொரு தடவை ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம லேண்டுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கதா ஃப்ளாட்ஸ் கட்டி விற்றுருக்குறாங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்றுருக்குறாங்க. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கணும் அப்படின்னா ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி தான் அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்க முடியும். அப்ரூவல் இல்லாமல் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்க முடியாது. ஸோ பக்கத்து லேண்டுக்கு, அதாவது நம்ம லேண்டுக்கு அடுத்த அட்ஜஸ்டன்ட் லேண்டே வந்து அப்ரூவல்ஸோடு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம லேண்டுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுல எந்த விதமான இஷ்யூ இல்லை. ஒன்லி திங், செல்லர் வந்து அந்த காசை செலவு பண்ண விரும்பாமல் அதை அப்படியே வச்சுருக்கிறதுனால தான் அது பட்டாவோடு இருக்குது. சரி, இந்த பட்டா அப்படிங்கும்போது பட்டா இருந்தாலே போதுமான எல்லா பட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து சரியான டாக்குமெண்ட்னு சொல்ல மாட்டேன். இண்டிவிஜுவல் நேமில் இன்றைக்கி கண்டிஷனுக்கு ஆன்லைனில் பட்டா நம்பரை போட்டு பார்த்தோன்னா நம்ம அரசாங்க வெப்சைட்டில் அது வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் தான், அதாவது இண்டிவிஜுவல் பட்டாவாக இருக்கணும், அது ரெசிடென்ஷியல் லேண்டாக இருக்கணும், அதே போல் அந்த பட்டா ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கம்மியான விலையில் கிடைக்கும்போது இன்றைக்கி கண்டிஷனுக்கு இதை வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து இதோடைய ப்ரைஸ் நல்லா அப்ரிஷியேட் ஆகும். ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு சொத்து வாங்கின ஒரு டீலாக இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்மக்கிட்ட நிறைய வரும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டாக்குமெண்ட் தெளிவாக வெரிஃபை பண்ணி ஒரு சரியான ப்ராப்பர்ட்டி சரியான விலையில் அல்லது குறைந்த விலையில் கிடைக்கும்போது தான் வந்து நம்ம வீடியோ பண்ணி போடுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு போரூர்லேருந்து நீங்கள் டுவார்ட்ஸ் ஐயப்பந்தாங்கல் வரும்போது ரைட் சைடில் உங்களுக்கு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட் முடிஞ்ச உடனே லெஃப்ட்டு திரும்பணும். ரைட் சைடில் ஹாஸ்பிட்டல், நீங்கள் லெஃப்ட்டு திரும்பணும். ஸோ லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அந்த ஒரே ரோடு தான். அந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா சரியாக 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. மதுரம் நகர் அப்படின்ற லேஅவுட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஏரியாவில் தண்ணி வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் கிரவுண்ட் வாட்டர் இந்த ஏரியாவில். அது இல்லாமல் வந்து முனிசிபல் வாட்டர் கனெக்ஷன் வேணுன்னாலும் நீங்கள் இந்த ஏரியாவில் எடுத்துக்க முடியும். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ் கெனால்லாம் வந்து நீங்கள் போரூர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எல்லா ஏரியாவுக்கும் வரல. ஸோ இங்கேயெல்லாம் வர்றதுக்கு இன்னும் 1-3 வருஷங்கள் ஆகும். ஸோ ட்ரைனேஜுங்கிறது இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் தான் வச்சு நம்ம ட்ரைனேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. குறைந்த விலையில் ரேட் வேகமாக அப்ரிஷியேட் ஆகிற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு 2040 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை 4200 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்ற ரேட்டில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியுமா? இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நேரில் பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து லோன் போட்டு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-60% வரைக்கும் இதுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணித்தர முடியும். ப்ராப்பரான பேங்க்லேருந்தே லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லாம் இல்லை, ப்ராப்பர் பேங்க்லேருந்தே வந்து இதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அந்த அளவுக்கு
லோனுக்கும் எலிஜிபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கணுமா இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக விற்க முடியும். அல்லது நீங்கள் இந்த பகுதியில் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் உடனடியாக நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டி ட்ரூ வேல்யூவில் உங்களுக்கு நிச்சயமாக நம்ம சேனல் மூலமாக கிடைக்கும். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.